வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் இன்னும் அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், என்ன செக் பண்ணி பாருங்க. யூஸ்வலாகவே வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா கிச்சனாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரே மாதிரி பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து என்னோட கவுண்டர் டாப் வந்து மேக் ஓவர் பண்ணி. ஸோ இன்னைக்கு வந்து நான் அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ பிஃபோர் கெட்டிங் இட் த வீடியோ, நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிச்சன் மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் வந்து நல்லா க்ளீன் பண்ணும். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குல்ல கவுண்டர் டாப்பில், ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலி வால் ஸ்டிக்கர்ஸ், பட் எனக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸோ நான் வந்து கவுண்டர் டாப்பில் ட்ரை பண்ணலான்னு கவுண்டர் டாப்பில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 months இருக்கும் ஸ்டிக் பண்ணி. ஸோ இது அப்படியே தான் புதுசாகவே இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஒரு இடத்துல மட்டும் சின்ன மைன்யூட்டாக டயராக இருக்கும். ஸோ இப்போ நான் இது வந்து மேக் ஓவர் பண்ணுறதுனால இதையும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த வால் ஸ்டிக்கர்ஸோட டியூரபிலிட்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து மேக் ஓவர் பண்ணுறோம் கிச்சன்லலாம் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணால் நல்லாவே இருக்கும், லுக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு கிச்சனுக்கு. ஸோ அதுவும் கவுண்டர் டாப்பில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நைஃப் வச்சு தான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 months ஆனால் கூட இது வந்து கையிலலாம் எடுக்கவே முடியல ஸ்டிக்கர்ஸ், நல்லா நல்லாவே ஸ்டிக்காக இருக்குது வாலோட. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்மளோட கவுண்டர் டாப் வீடியோவில் பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து அமேசான் தான். இது மாதிரி வாங்கி நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணலாம், இங்கே ஸ்டிக் பண்ணால் இந்த மாதிரி டைலில் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒயிட் டைலாக இருக்குது அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன், பிகாஸ் டார்க் டைலில் வந்து இந்த ஸ்டிக்கர் அந்தளவுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா பின்னாடி அந்த ஒயிட் டைல் இருந்தால் தான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். ஸோ இப்போ கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். இதில் வந்து டிஷ் வாஷ் லிக்விட் அண்ட் வாட்டர் பேக்கிங் சோடா மூணுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா எப்போல்லாம் க்ளீன் பண்ணுறீங்களோ இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நல்லாவே க்ளீன் பண்ணுது, பிகாஸ் அதில் வந்து அந்த சோப் சொல்யூஷன் இருக்குல்ல. ஸோ நல்லா அந்த ஆயில் க்ரீஸியாக இருக்கிற இடம்லாம் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடும். ஸோ இது வந்து நான் டைலுக்கும் யூஸ் பண்ணுறேன் அண்ட் கவுண்டர் டாப் அந்த ஸ்லாப் க்ளீன் பண்ணுறதுக்கும் நான் இதான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டீல் டூத் ப்ரஷ் இருக்குல்ல, ஸோ அது வச்சு க்ளீன் பண்ணுறேன். எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ் மேலே டைல் இருக்கிறதுனால எனக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ ஈஸி தான் க்ளீன் பண்ணுறது. இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால அந்த டைல் கேப்லலாம் கூட நல்லா க்ளீன் பண்ண முடியும். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற வால் ஸ்டிக்கர் வந்து இதுதான். இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் மாடல்ஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன வால் ஸ்டிக்கர் பிடிச்சிருக்கோ நம்மளோட டைலுக்கு மேட்ச் பண்ணி நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் கீழே வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, ஸோ அது கூட நம்மளுக்கு வேணால் ஃபாலோ பண்ணலாம், ஆர் நம்மளோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணலாம். இது வந்து ஈஸி தான் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பேப்பர்லேருந்து நம்ம இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல வேணுமோ ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வால் டைலோ இல்லைனா வால் பெயிண்ட் கலரோ வந்து டார்க் கலர்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் சூஸே பண்ணாதீங்க, சுத்தமாக தெரியாது அதோட அந்த கலர்ஃபுல் அந்த ஸ்டிக்கரோட இதுவே வந்து சுத்தமாக தெரியாது பேட்டர்ன்ஸே. ஸோ உங்களுக்கு வந்து ஒயிட் ஆர் லைட் கலர்ஸ் எதாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து டைல் இருக்கிறதுனால எனக்கு ஆயில் வந்து நம்ம குக் பண்ணும்போது அங்கங்கே தெரிச்சதுன்னா கூட நம்ம ஈஸியாக எனக்கு க்ளீன் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ்லேயே ஆயில் பட்டதுன்னா கூட நம்மளுக்கு வந்து ஈஸி டு க்ளீன் தான். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ஒரு சிங்கிள் ஷீட் மாதிரி வருதில்ல ஆயில் ப்ரூஃப் ஷீட்ஸ், ஸோ அது ஸ்டிக் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லை. ஏன்னா இது வந்து கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு ஆயிலெலாம் ஸ்பில் ஆச்சுன்னா இது மேலே நான் வந்து ஈஸியாகவே க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ டேர்லாம் அந்தளவுக்கு ஆறுதே இல்லை. அண்ட் நீங்கள் வந்து சப்போஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ஏதாவது இது மேலே வச்சு தேய்க்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஏதாவது ஒரு ஒரு இடம் தான் டேர் ஆகும், அப்போ கூட ஸ்டிக்கர் ஃபுல்லாலாம் டேர் ஆகிறதே கிடையாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போது வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு, கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம்.
இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து 2-tier ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக். இந்த ஆர்கனைசர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து பிளாஸ்டிக்கில் இதை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பிடிச்சிருக்கு. பிகாஸ் அதை பார்க்குறதுக்கும் வந்து ஒரு லுக் கொடுக்கும் கண்டிப்பாக கவுண்டர் டாப்பில் மோர் தென் பிளாஸ்டிக். ஸோ இது வந்து ஒரு சைட் ஆஃப் த கார்னர். இங்கே வந்து நான் கீ பாட்டில், அப்புறம் என்னோட ஆயில், தென் டீ, சுகர், காஃபி இதெல்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ த அதர் எண்ட் ஆஃப் த கவுண்டர் டாப்பில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறேன். இதுவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ இப்போ எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வந்து மேக் ஓவர் பண்ணியாச்சு. இங்கே வந்து நான் மசாலா பாக்ஸஸ்லாம் வந்து ஃபஸ்ட் டயரில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்கனைசர் வந்து கரெக்டாக நம்மளோட கார்னர் வாலில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் தேவைப்படலை. அண்ட் எனக்கு வந்து இந்த ஆர்கனைசர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் மட்டும் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மற்றதெல்லாம் வந்து எப்பயோ யூஸ் பண்ணுறதுலாம் வந்து நான் கபோர்டில் தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்பைசஸ் மசாலா பாக்ஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அது பக்கத்துலேயே நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் அந்த அஞ்சரை பெட்டி. இந்த பக்கம் வந்து நான் ஆயில் கேனிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற எல்லா ஆயில் கேனிஸ்டர்ஸும் வந்து ஒரே ஆர்கனைசரில் ஒரே இடத்துலையே வைக்கிறேன். ஸோ தட் நம்ம இங்கே அங்கே வச்சோம்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ணும்போது மாறி மாறி எடுக்கிறதுக்கும் டைம் ஆகும். ஸோ ஒரே இடத்துல இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஏதாவது கார்னர்ஸ்லாம் வந்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோன்னா நம்ம கண்டிப்பாக பிளான்டர்ஸ் வச்சோம்னா அந்த இடமும் அழகாக இருக்கும், அண்ட் ஒரு ஏர் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே பிளான்டர்ஸும் வைப்பேன். இங்கே வந்து ஃபோக், ஸ்பூன் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கார்னர்லேயும் வந்து நான் மணி பிளான்ட் வைக்கிறேன். மணி பிளான் தான் ஈஸி டு க்ரோ. ஸோ அதுதான் வந்து நிறைய இடத்துல நான் வச்சுருப்பேன் கிச்சனில். கண்டிப்பாக ஸ்டோவ் பக்கத்தில் ஒரு ஸ்பூன் ரெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட ஒரு டீ கப் இருந்தது, அது பார்க்குறது க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் அதில் ஒரு மணி பிளான் போட்டு வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஃபார் ப்ரொபகேஷன். ஸோ அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுவும் வந்து நான் அந்த ஆயில் கேனிஸ்டர் இருக்கிற இடத்துல அரேஞ்ச் பண்ணுறாங்க. இடம் இருக்குது எனக்கு. இது வந்து என்னோட நியூ அடிஷன். கப்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்டாண்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக கவுண்டர் டாப்பில் இருந்தால் கவுண்டர் டாப் வந்து அழகாக இருக்குன்றதை விட நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மோர் தென் ஆர்கனைசர் எனக்கு வந்து அந்த கப்ஸ் தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு கலர்ஃபுல் லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் நம்மளோட கவுண்டர் டாப்பில் இது மாதிரி வச்சோன்னா. ஸோ ஜாப் டன், கிச்சன் மேக் ஓவர் வந்து பண்ணியாச்சு. இதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஈவினிங் டைம். ஈவினிங் டைமுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒன்று சும்மா வைக்கலான்னு இப்போ புதுசாக மேக் ஓவருக்காக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கேண்டில் தான், சும்மா கேண்டில் லைட் மாதிரி ஈவினிங்கில் ஏற்றலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் மூட் க்ரியேஷனுக்கு தான் ஈவினிங்லலாம் இந்த மாதிரி வச்சு குக் பண்ணும்போது நல்லாயிருக்கும்னு. ஸோ இது வந்து என்னோட கவுண்டர் டாப்போட சிங்க் போர்ஷன். இந்த ஆர்கனைசர் வந்து நான் புதுசாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து வாங்கணும்னு பிளான் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து 2-in-1 சோப் டிஸ்பென்சர். ஸோ கீழே வந்து நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் இருக்குல்ல, ஸோ அது வந்து போர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பஞ்ச் வந்து வச்சுக்கலாம். அந்த ஸ்பஞ்ச் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி இது மேலே வச்சிட்டிங்கன்னா அதுவே ட்ரை ஆகிடும். ஸோ உங்களுக்குலாம் இந்த கிச்சன் மேக் ஓவர் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டர் தென் டேக் கேர், பை பை.